வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த மினி கிரைண்டர் வாங்கியிருந்தேன். இதை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வீடியோ எடுத்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு லைவாக காட்டிடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு தடவை புது கிரைண்டர் இல்லையா கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். முதல்ல அரைக்கிறதுக்கு கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். அப்புறம் இட்லிக்குமே கூட போட்டிருக்கேன். இந்த டம்ளரில் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து அப்படியே அரைக்காமல் தவுடோ இல்லைன்னா அரிசியோ போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போது கிரைண்டர் எடுத்து மாட்டிடலாம். குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் தூக்கிறதுலலாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. எங்கிட்ட அந்த 2 லிட்டர் கிரைண்டர் இருக்குது. அது வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கனால தான் இது வாங்கியிருக்கேன். கை வலி இருக்குது அப்படிங்கிறனால. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து சுத்தாது, ஜஸ்ட் இந்த உள்ளே இருக்க கல் மட்டும்தான் சுத்தும். ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த ஸ்க்ரூ மெத்தட் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு டைட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து இந்த வழியாக தாங்க மாவு தானே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். நம்ம டேப் திறந்தால் எப்படி தண்ணி வருமோ அந்த மாதிரி. ஸோ அந்த இதுவுமே கூட கரெக்டாக பொசிஷனில் க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி ஊற வச்சுருந்தேன். முதல்ல இதை போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா நம்ம இட்லிக்கு அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கு போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு அரிசியோ பருப்போ அப்படியே போட்டுக்கலாம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாகவே சுற்றுது, சவுண்டு கொஞ்சம் இருக்க தான் இருக்குது. அதே மாதிரி லைட்டாக வைப்ரேட்டுமே கூட ஆகுது நம்ம சுற்றுறப்போ. ஸோ கை வச்சுலாம் நம்ம எடுத்து விட முடியாது. இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு தான் பண்ணணும். கை விட்டோன்னா கை அடிபட்டுரும். ஸோ அங்கே மூடி போடாமையே கூட அரைக்கலாம், வெளியிலெல்லாம் தெரிக்கல. இப்போ மசிஞ்சிருச்சு, இதை எடுக்கலாம். ஒரு சூப்பர் தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். தண்ணியாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு எடுத்த உடனே வீடு தர எல்லாம் நாஸ்தியாக பாருங்க. இந்த மாதிரி தர என்னோடய கபோர்டு எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 மணி நேரம் வேலை ஆகிடுச்சு. இது அரிசி மாவு வேறு இல்லையா, பச்சரிசி மாவு டக்குன்னு காஞ்சிருச்சு. போட்டு தொடன்னு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் பாக்கி வேலை திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ பாருங்கள், கவுண்டர் டாப்பு எல்லாமே மாவாக ஆகிடுச்சு. ஸோ தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிறப்ப வெளியே வந்துடும். நம்ம இட்லி மாவு அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணியெல்லாம் இருக்காது இல்லையா, கட்டியாக தான் இருக்கும். உளுந்து மாவுனாலும் சரி அரிசி மாவுனாலும் சரி நம்ம திக்காக தான் அரைப்போம். ஸோ அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விட்டுட்டோம் அப்படின்னா காஞ்சிடும் சொல்லிவிட்டு ஃபுல்லாக ஒரு 10-20 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரைண்டரை கழுவிடலாம் ஒரு தடவை. எனக்கு கபோர்டு வந்து ரொம்ப கீழே இருக்கனால பாருங்கள் எடுக்க முடியல. அதனால் இது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேலே கொஞ்சம் ஃப்ரீயாக இடம் இருந்ததுன்னா நம்ம அந்த இதை தூக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ பச்சரிசி மாவு அரைச்சிருந்தேன் இல்லையா, அதை வந்து கீழே ஊற்றி விட்டுட்டேன். நல்லா அலசிட்டு திருப்ப நம்ம இட்லி கரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அளவு வந்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஒரு 2-3 தடவை போட்டால் தான் பர்ஃபெக்டாக எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த கல்லுமே கூட ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது, அதனால் தூக்கிறதுலலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சின்ன குழந்தைங்க கூட இது பண்ணிக்கலாம். வயசானவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல தனியாக, அவங்க கூட இது வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கெல்லாம் யாரும் ஹெல்ப்பும் தேவை அப்படின்னுலாம் பார்க்க வேண்டாம். ஸோ அந்த டம்ளரால் 1/2 டம்ளர் உளுந்து கழுவி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், ஜில்லுன்னு இருக்கிறது. அதை வந்து இப்போது கொஞ்சம் தண்ணியோடைய அப்படியே சேர்த்துக்கிறேன். கிரைண்டர் ஆன் பண்ணிட்டு தான் போட்டிருக்கேன். நமக்கு தெரியும் இல்லையா உளுந்துக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும். முதல்ல நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணியே இல்லைன்னா சுத்தாமல் சிக்கிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைக்கணும். ஸோ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் சுற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த மாவெல்லாம் எடுத்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருக்கேன். நடுநடுவில் ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து விட்டுக்கணும். சைடில் உளுந்தாக இருந்தது அப்படின்னா பாருங்கள் நல்லா பொங்கி வருது, பார்க்கலாம் அறப்பட்டிருக்கான்னு. ஒரு தடவை ஸ்பேச்சுலாக வச்சு இந்த மாதிரி, ஏன்னா கையை விட்டு நம்மளால செய்ய முடியல, கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது, இடிக்குது கை. அந்த இதெல்லாம் ஷார்ப்பாக இருக்குது, அந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா மேலே. அதனால் கை விடுறத விட அவங்களே கூட இந்த மாதிரி ஸ்பேச்சுலாக கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். கை விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் செய்யணும், கேப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அறப்பட்டுருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கன்சிஸ்டன்சியாக வெண்ணெய் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. சூப்பராக நமக்கு மாவு வந்து அரைப்பட்டுருச்சு. இதை இப்போது எடுத்துடலாம். இதில் வந்து 2 விதமாக திறந்து விடலாம். மேலே ஒரு குட்டி நாப் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை திறந்தால் இந்த மாதிரி வருது. ஆனால் ரொம்ப லேட் ஆகும் வர்றதுக்கு, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விழுது. ஸோ நான் இது மாதிரி திறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன், இது சரிப்பட்டு வராது, வேலைக்காகாது. அதனால் என்ன பண்ணேன், அந்த பெரிய இதையே நான் ஓப்பன் பண்ணிட்டேன். மாவு வந்து நமக்கு அது ஆனில் இருந்து சுற்றிட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி வெளியே வரும். கீழே பாத்திரம் வச்சோம் அப்படின்னா அந்த கொட்டுற மாவு வந்து கிரைண்டரோட பாடியில் வந்து விழும். இப்போ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ண வேண்டி வரும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சாதான் சைடில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அந்த கிரைண்டரோட கீழே மோட்டர் இருக்க பாடி பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இல்லைன்னா இதாகிடும். உள்ளே கை விடக்கூடாது பாருங்கள், சுற்றிட்டு இருக்கப்போ கை விட்டேன், நசிஞ்சிருச்சு.
அதனால் ஓடிட்டு இருக்கப்போ கையெல்லாம் விட்டுறக்கூடாது சைடில். ஸோ உளுந்து மாவு எடுத்தாச்சு, திருப்பியும் அந்த இதை லாக் பண்ணிவிட்டு அரிசி மாவு போட்டுக்கலாம். உளுந்து நல்லா சூப்பராக அரைப்பட்டிருக்கு. இந்த அரை கிளாஸ் உளுந்து அரைக்கு எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு, நான் டைம் செட் பண்ணி பார்த்துட்டு தான் செஞ்சேன். ஸோ ஃபுல் மாவுமே கூட வெளியில் வரல பார்த்தீங்களா, கையே வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி மாவு கொஞ்சம் பாக்கி இருக்கும், நம்ம லாஸ்ட்டாக வந்து அதை கை போட்டு தான் எடுக்க வேண்டி வரும். ஸோ இப்போ அரிசி தானே அரைக்க போகிறோம், அதனால் ஜஸ்ட் இந்த மாதிரி வலிச்சு விட்டுட்டு ஆன் பண்ணிவிட்டு அரிசி போட்டுற போகிறேன். ஸோ அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரிசியை அதே மாதிரி போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஓடாது, அதனால் நீங்கள் மிஷின் ஆன் பண்ணிட்டு தான் அரிசியோ பருப்போ போடணும். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சுட்டு நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு விட்டுறலாம். எனக்கு அரிசி மாவு அரைக்கிறதுக்கு 18 நிமிஷம் ஆச்சு, 2 டம்ளர் அரிசி அரைக்கிறதுக்கு. பாருங்க அரிசியும் நல்லா மசிஞ்சிருச்சு, பெரிய மூடியை கழட்டிட்டு கொஞ்சம் தூக்கி தான் பிடிக்கணும். நம்ம கீழே வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே சைடில் வந்து அந்த இதிலெல்லாம் வந்துடும், இப்போ டபுள் வேலையாகிடும் துடைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் பாத்திரம் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கணும். இல்லைன்னா பெரிய சம்படம் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா அப்படியே வச்சிடலாம், நம்ம இந்த மாதிரி கையில் தூக்கிலாம் பிடிக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன் பாருங்கள், திருப்பியும் அதே மாதிரி வெளியே தான் இது பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம அலசி ஊற்றுறது வந்து இந்த ஆனில் வச்சுட்டு செய்யக்கூடாது, மூடி போட்டுட்டு கீழே எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இது பண்ணணும். ஸோ இது ஃபஸ்ட்டு டைமுங்கிறனால நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான், நான் என்ன பண்ணேன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்றான் சொல்லிகிட்ருக்கேன். சரி பாருங்க, மேலே இருக்க அந்த நாபை கழட்டி எடுத்துட்டு அந்த பாத்திரத்தையும் எடுத்தாச்சு, கல்லை எடுத்து கழுவை போட்டுடலாம். ஸோ உள்ளே எவ்வளோ மாவு இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள், ஃபுல் மாவு வரல, எப்படியும் ஒரு ஒரு கப் அளவுக்கு மாவு உள்ளே இருக்க தான் இருக்குது. அது வந்து அந்த கல் தள்ளிலாம் விடாது, நம்மளாக தான் இந்த மாதிரி கையில் நல்லா வலிச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி மாவு கூட சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டேன். இப்போ நம்ம இதை பாத்திரம் விளக்குற மாதிரி விளக்கி வச்சிட வேண்டியதான். வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது, கல் இருக்கிறதுனால நமக்கு தூக்கிறதெல்லாம் கஷ்டமாக தெரியல, மிக்சி ஜார்லாம் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அதனால் ஈஸியாக தான் இருக்குது. மாவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு 2 டப்பாவில் ஊற்றி வச்சிட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து இன்றைக்கி எப்படி அரைச்சேன் அப்படிங்கிறதோட முடிச்சிருவேன், ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெங்க்த்தாக இருக்குது. மறுநாள் வந்து இட்லி எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இன்னொரு விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிப்பேன். மாவு வந்து எப்போயுமே நல்லா கை போட்டு பிசைஞ்சால் தான் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகும், நம்ம பாடி ஹீட்டில் தான் அது ஃபெர்மெண்ட் ஆகுது, அதனால் கரண்டி வச்செல்லாம் கலக்காமல் நல்லா கை வச்சு அடித்து மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா இட்லியுமே கூட நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வரும். ஸோ 2 கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன், எனக்கு எவ்வளோ அளவு போட முடியும் அப்படின்னு தெரியல. 2 கிளாஸ் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அட்லீஸ்ட் 4 கிளாஸ் அரிசி அரைக்கலாம், அதாவது ஒரு 1/2 கிலோ அளவுக்கு அரிசி அரைச்சிக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து தாராளமாக போட்டு அரைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இன்னொரு தடவை செய்கிறப்போ எவ்வளோ வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ் போட்டால் இதுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இப்போ எவ்வளோ போட்டால் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்கிறனால 2 கிளாஸ் அரிசி தான் போட்டேன். மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு கிரைண்டரையும் கையோடு கழுவி வச்சிடலாம். அது கழுவுறதுமே கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஜஸ்ட்டு கொஞ்சமாக லிக்விட் சோப்பு, மெட்டல் ஸ்க்ரப்பர் வைக்காமல் நார்மல் அந்த ஸ்பாஞ்சு இல்லைன்னா க்ரீன் கலர் இது இருக்கும் இல்லையா, அதை வச்சு லைட்டாக கழுவிட்டாலே போதும், நல்லா க்ளீன் ஆகிடுது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சோம் அப்படின்னா அடுத்த தடவை அரைக்கிறப்ப ஒரு மாதிரி மாவில் ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேங்க, இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோடய சொந்த காசில் வாங்கினது, கை வலிங்கிறனால ஏற்கனவே இருக்கிற கிரைண்டர் விட்டுட்டு இதை வாங்கியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் ஒரு ஃபீட்பேக்காக உங்களுக்கு தரேன். ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல்.